யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் அன்பாந்த வணக்கம். இன்னைக்கு எந்த டெக் நியூஸை பத்தி பேச போறோம்னா, வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்பை பத்தி தான் பேச போறோம். இந்த வாட்ஸ்அப் ஆப் வந்து எல்லாருமே பயன்படுத்துவோம். காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிற வரை வாட்ஸ்அப் பயன்படுத்தாதவங்க இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வாட்ஸ்அப்ல ரொம்பவே இணைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக வாட்ஸ்அப்புக்கு மெசேஜஸ் அன்வான்ட் மெசேஜஸ் அதிகமாக வரும். இப்போ ஒரு அஃபிஷியல் மெசேஜ் மாதிரியே 4 டிஜிட்டல் 6 டிஜிட்டல் ஒரு ஓடிபி வருதா. அந்த ஓடிபி வந்த கொஞ்ச நேரத்தில் உணர்த்தட்டு வந்து மெசேஜ் வருதா, இந்த ஓடிபி எனக்கு வர ஓடிபி உங்களுக்கு தவறுதலாக வந்துருச்சு, ப்ளீஸ் வெரி வெரி அர்ஜென்ட் என் வாழ்க்கையே போயிடும், இந்த ஓடிபியை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களாம். சொன்னதும் நம்ம இறக்கப்பட்டு, சரி 4 டிஜிட் தானேயா 6 டிஜிட் தானேயா அப்படின்னு நம்ம வந்து அந்த ஓடிபி அவர்கிட்ட சொல்லிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் ஃபோன் ஃபிசிக்கலாக உங்கள் கையில் தான் இருக்கும், ஆனால் விர்ச்சுவலாக அதை ஆப்ரேட் பண்ணுறவர், அதை வந்து எல்லாமே ஒர்க் பண்ணுறவர் எல்லாமே உணர்த்தராக இருப்பார். ஸோ அவர் தான் வந்து ஹேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் உள்ள பூந்து உங்கள் ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும், டேட்டா எல்லாத்தையும் எடுத்துருவார். அது மட்டும் கிடையாது, நீங்கள் பேங்க் டீட்டெயில் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அதையும் அட்டை போட்டுருவார். ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு எச்சரிச்சிருக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஓடிபி வந்துச்சுன்னா அதை யாருக்கிட்டே நீங்கள் சொல்லக்கூடாது, இது நம்பர் ஒன். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு அப்படி எனக்கு உடனே சொல்லுங்கள் அர்ஜென்ட்டுக்கு அர்ஜென்ட் அப்படி ஏதாவது சொன்னால் அவங்கள உடனே நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க, இது நம்பர் டூ. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் டு வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து போட்டிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களை ஃபோனை வந்து டக்குன்னு யாருமே வந்து ஹேக் பண்ணிட முடியாது, அதிலே ஹேக் பண்ணுறவங்க இருக்காங்க தான். ஸோ ஆனால் உடனே உடனே டக்கு டக்குன்னு ஹேக் பண்ணிட வாய்ப்புகள் கம்மி. கொஞ்சம் சுதாரிக்கணும், அதுக்குள்ளே நம்ம சுதாரிச்சுக்கலாம். அதனால வந்து அந்த செஃப்ட் வெரிஃபிகேஷனை வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கலாம். ஸோ வந்து ஒரே ஒரு தகவல் ஷார்ட்டாக சொல்ல போனால், உங்களுக்கு யாராவது ஓடிபி அனுப்பிச்சாங்கன்னா அந்த ஓடிபியை யாருக்கும் சொல்லாதீங்க, ரொம்ப கெஞ்சுவாங்க, ஐயோ என் வாழ்க்கையே போயிருந்தா, வாழ்க்கை போனால் போயிட்டு போகுது, நம்ம போயிடுவோம், நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம காணா போயிடுவோம், அதனால வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பேங்க் நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஓடிபியோ ஃபோனோ வந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு டீட்டெயிலையோ இல்லை டெபிட் கார்டு டீட்டெயிலையோ எந்த டீட்டெயிலையும் கொடுத்துடக்கூடாது, நீங்கள் எதுவும் கொடுத்துடக்கூடாது. எந்த பேங்கும் எந்த நிறுவனங்களும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ எந்த நிறுவனமும் இந்த மாதிரி ஓடிபியோ எதே கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப இந்த டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோக்கு வளருதோ அந்தளவுக்கு ஹேக்கர்ஸும் வளர தான் செய்வாங்க. எவ்வளோக்கு செக்யூர் பண்ணாலும் அந்தளவுக்கு அதுக்கு ஒரு மாற்றாக ஒரு ஹேக்கர்ஸ் வர தான் செய்வாங்க. நம்மளை தான் செக்யூர் பண்ணிக்கணும், நீங்கள் உங்களை செக்யூர் பண்ணிக்குவீங்கன்னு நம்புவோம். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சாம்பியர்ஸ் நன்றி, வணக்கம், பை.